என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். விவோ வந்து அவங்களுடைய நிறைய சீரீஸில் மொபைல் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த மாதிரி சீரீஸ்னால் விவோ எக்ஸ் சீரீஸ், ஒய் சீரீஸ், வி சீரீஸ்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சீரீஸ் இருக்குது. இந்த மாதம் வந்து விவோ தரப்புலேருந்து ஒரு புது சீரீஸில் ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதுவும் வந்து ஒரு ஆல்ஃபபட் சீரீஸ் தான். அந்த சீரீஸ் என்ன பேர்னா விவோவுடைய டி சீரீஸ். இந்த ஃபோனோட பேர் என்னென்னா விவோ T1 5G. இந்த ஃபோன் வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆக போகுது. இப்போதைக்கு டி சீரீஸில் விவோ தரப்பு வந்து எந்த ஃபோனும் லான்ச் பண்ணது கிடையாது. இதான் மொதல் ஃபோனு. இந்த வீடியோவில் வந்து இந்த விவோ T1 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 5G மொபைல் வந்து 20,000 ருபீஸ் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குது, உள்ள டிஸ்பிளே எப்படி இருக்குது, 20,000 கீழே ஒர்க்காக இருக்குமா, எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருந்த கௌதம் சேனல் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவோ தரப்புலேருந்து அவங்களுடைய விவோ டி சீரீஸில் ஒரு புது ஃபோன் வரப்போகுது. என்ன ஃபோன்னா விவோ T1. அந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோகள் போகலாம். அன்பாக்சிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து T1 சின்னதாக போட்டிருக்காங்க. ரைட் சைடில் வந்து பெருசாக விவோன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாக்ஸ் வந்து சிம்பிளாக ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு மொபைல் தான் இருக்குது. இன்னும் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு உள்ளே வந்து சில ஆக்சசரிஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டோல் இருக்குது. அதுக்கு உள்ளே வந்து சில புக்லெட்ஸ் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் வந்து விவோ சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து டைப்சிக்கான சார்ஜிங் கேபிளும் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து இயர்பட்ஸும் வரும், இயர்ஃபோனும் வரும், அதுவும் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனில் வந்து கேஸ் கவர் வருமா வராதான்னு தெரிய வரல, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த விவோ T1 5G இந்த ஃபோன் வாங்கலாம் இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் விவோ லான்ச் பண்ணுற முக்கால்வாசி ஃபோன்ஸில் கொடுக்குற மாதிரி தான், அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல் பேக் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து கேமரா செட்டப் பொறுத்தளவுக்கு ரெக்டாங்கிள் செட்டப்பில் கேமரா செட்டப் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 3 கேமராஸ் இருக்குது. 3 கேமராஸ் ப்ளஸ் எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைட் பாட்டமில் வந்து விவோன்னு போட்டிருக்காங்க. பார்க்க சிம்பிளாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடை பொறுத்தளவுக்கு வால்யூம் ரக்கர் கீ இருக்குது. அப்புறமா வந்து பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனில் வந்து ஃபிங்கர் பிரிண்டும் வந்துடும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து சிம் ஸ்லாட் இருக்குது, சிம் ட்ரே இருக்குது. நீங்கள் வந்து சிம் போட்டுக்கலாம். டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து 3.5 mAh ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ப்ரைமரி மைக் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போட்டிருக்கு. அப்புறமா வந்து ஸ்பீக்கரும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 695 5G ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கேமிங் எடிட்டிங்க்கு நல்லா வைக்க போகுது. ரொம்ப ஹேங் ஆகுது, லேக் ஆகாது, நல்லா வைக்க போகுது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராசஸர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஜிபி பற்றி பார்க்க போகிறோம். ஜிபி வந்து ஆட்ரினோ 642L கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்லா வைக்க போகுது. இந்த ஃபோனில் ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேரியன்ட்னா இந்த ஃபோனில் 8GB ரேம் அண்ட் 128GB சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து 12GB ரேம் அண்ட் 256GB சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபோன் வந்து நாங்கள் வந்து 20,000 ருபீஸ் பட்ஜெட்டில் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படின்னு தெரில, 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் எப்படி 20,000 கொண்டு வரோன்னு தெரில. இப்போ வரைக்கும் ப்ரைசிங் நான் சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. லான்ச் பண்ணக்கப்புறம் போகவே பார்ப்போம். லான்ச் பண்ணோடனே நான் வந்து ரேம் வேரியண்ட்டோட ப்ரைசிங் சேர்த்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிற மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் 6.67 இன்ச்க்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஆம்லாய்டு கொடுத்துக்கலாம். பட் ஏன் தெரியல கொடுக்கல. இந்த ஃபோனை ரிஃப்ரெஷேட் பொறுத்தளவுக்கு 120Hz கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து இந்த ஃபோனில் 1080x2400 pixels கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனில் சேஃப்டிக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த ஃபோனில் குரில்லா கிளாஸா இல்லை வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் பேட்டரி பொறுத்தளவுக்கு மேக்ஸிமாவே இருக்குது. எத்தனை எம்ஏஹெச்னா 5000mAh ஒரு மேக்ஸிமம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 38 மினிட்ஸில் வந்து 70% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு போது பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் மொத்தம் 3 கேமராஸ் இருக்குது. ரெக்டாங்கிள் செட்டப்பில் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய கேமரா, 1 சின்ன கேமரா. முதல் கேமரா வந்து 50MP ஒரு ஒயிட் கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 8MP ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது கேமரா வந்து 2MP ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோனில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. என்ன ஃபீச்சர்னா சூப்பர் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ நைட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ஃபோன் கேமரா வச்சு நீங்கள் வந்து நைட்டில் நீங்கள் சூப்பரான ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, பணமாக இருக்குது, ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு. ரியலாக நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 4K அட் 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 MP ஒரு சிங்கிள் ஒயிட் கேமரா. இந்த ஃபோனில் செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, 12 MP சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 1080p அட் 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு கலரில் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து மல்டி கலரு. இந்த மல்டி கலருக்கு பேர் வந்து ஆரான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான பேரே சொல்லலாம். இந்த ஆரான்னா இந்த மல்டி கலரு, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது, பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. ஏன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, டிஸ்பிளே சைஸும் பெருசாக இருக்குது. எவ்வளோ இருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னா 195 to 200 grams சொல்லியிருக்காங்க, பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் பொறுத்தளவுக்கு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இருக்கும் போது வித் ஆரிஜின் ஓஎஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாக்ஸ் இருக்கும் போது இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 12 வராது. ஃபியூச்சரில் அப்டேட் கொடுக்குறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் இந்த ஃபோனை டிஸ்பிளே வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது. அதுக்காக இந்த ஃபோனில் வந்து சைட் மூட்டர் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்ஸி மோட்டர், ஜெயரம் மோட்டர், காம்பஸ், லைட் சென்சரும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து கனெக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு ஒய்ஃபை, ஜிபிஎஸ், ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, என்எஃப்சி இல்லைன்னு நினைக்கிறேன், ரேடியோவும் இல்லை. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 9th February 2021 லான்ச் ஆக போகுது. நாளைக்கு லான்ச் ஆக போகுது. யாருக்காவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைசிங் பொறுத்தளவு கன்ஃபார்ம் தெரிய வரல. ஏன்னா அவங்க வந்து 12 GB ரேமே வந்து 20,000 கீழே தரேன்னு சொல்லியிருக்காங்க, பட் கன்ஃபார்ம் தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த விவோ T1 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் லான்ச் ஆக போகிற விவோடைய டி சீரீஸில் ஒரு புது ஃபோன் பார்த்துருப்பீங்க, விவோ T1 5G. இந்த ஃபோன் எப்படி இருக்குது, 20K ஒர்க்கா இல்லை, மறக்காம கவர் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.